SRMPR Global Railways in சென்னையில் இருந்து கோவாவிற்கு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 5 நாட்கள் இன்ப சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 OTT-யில் புதுசில ஒவ்வொரு முறையும் OTT-யில் ரிலீஸ் ஆகக்கூடிய நிறைய மூவிஸ் வெப் சீரிஸ் டாக் டிராமாஸ்னு ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் OTT-யில் புதுசில் இன்னைக்கு OTT-யில் நாங்கள் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய லிஸ்ட் ஆஃப் மூவிஸை மேக் பண்ணி வச்சிருக்கோம். அதில் முதலாவதாக எங்களுடைய சஜஷன் கூழாங்கல். எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திரைப்படம் வெளியாகி நிறைய விருதுகளை வாங்கி குவிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். சிறந்த வெளிநாட்டு திரைப்படம் சார்பாக இந்திய அரசாங்க சார்பாக பார்த்திங்க அப்படின்னா கூழாங்கல் திரைப்படம் ஆஸ்கர் அவார்டுக்கும் நாமினேட் ஆனது ஒரு டாக் ஆஃப் டவுனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வினோத் ராஜ் அவர்கள் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய மியூசிக்கில் ரவுடி பிக்சர்ஸ் சார்பாக விக்னேஷ் சிவன் நயன்தாரா இணைந்து தயாரிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூழாங்கல். ஒரு யதார்த்தமான வாழ்வியல் கொண்ட கதையம்சம் கொண்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வறுமை, குழந்தை வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இயல்பான அம்சங்களோடு நடக்கக்கூடிய வாழ்க்கை கதையை ஒரு முழுநில படமாக எடுத்திருக்காங்க. குறிப்பாக வினோத் ராஜ் அவர்கள் வாழ்க்கையில் எதிர்கொண்ட ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது ஆதிக்கம் குணம் படைச்ச ஒரு கணவன், அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் ஏற்படக்கூடிய கருத்து மோதல்கள், அவங்களுடைய பிரச்சனைகள், இந்த பிரச்சனையை பார்த்து வெகுண்டு எழுகக்கூடிய ஒரு குழந்தை, அவனுடைய கோபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படையான விஷயங்களை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறது சிறப்பான விஷயம். இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா மதுரையினுடைய கதைக்களத்தில் எடுத்திருக்காங்க. குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய பல கிராமங்களை காட்டும்போது அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழ்நிலைகள், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒளி அமைப்பு, இதெல்லாமே படத்துக்கு கூடுதலான பலத்தை செய்திருக்கு. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா படத்துக்கான நடிகர்கள் தேர்வு, ஒரு இயல்பான கதை குறிப்பாக பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றிணையக்கூடிய கதையை அமையணும் அப்படிங்கிறதுக்காகவே பிரபலமான நடிகர்கள் இல்லை தேர்ச்சி பெற்ற நடிகர்களை எடுக்காமல் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களையே இந்த படத்துக்கான கதாபாத்திரங்களாக அமைச்சிருக்கிறது படத்துக்கான ஒரு கூடுதல் பலத்தை சேர்த்திருக்குன்னு சொல்லலாம். படத்தினுடைய கதை, செல்லப்பாண்டி அப்படிங்கிற ஒரு சின்ன பையனுக்கும் அவனுடைய அப்பா கருத்தடையான் அப்படிங்கிறவருக்கும் இருக்கக்கூடிய நிறைய சம்பவங்களை அடிப்படையாக வச்சு ஒரு இயல்பான கதையாக அமைச்சிருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி கதைக்களம் மதுரையில் அரிட்டப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் அமைச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் அப்படின்னா இந்த ஆணாதிக்கம் மிக்க ஒரு மனிதராக கருத்தப்பாட்டி இருக்கார். இவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனையப்போ அவனுடைய மகன் செல்லப்பாண்டி வாய்ஸ் அவுட் பண்ணுறாரு, அவனுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இப்படி ஒரு இயல்பான ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கதை, ஒரு கிராமத்தினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கதையை மையமாக வச்சு பார்க்கக்கூடிய நமக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராமத்தினுடைய வாழ்க்கையில் நம்மளுமே பயணிக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறந்த திரைப்படமாக ஆஸ்கர் அவார்டுக்கு கூட நாமினேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய டைம்ஸில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு படம், அதாவது இந்த கமர்ஷியல் சோ கால் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு ஒரு இயல்பான கதைக்களத்தோட உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூழாங்கல் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் சாய்ஸாக அமைஞ்சிருக்கு. OTT புதுசில் அடுத்ததாக OTT-யில் புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படம் தான் இறைவன். அகமது அவர்களுடைய இயக்கத்தில் ஜெயம் ரவி நயன்தாரா நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இறைவன். அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனாக இருக்கார், காவல் ஆணையாளராக இருக்கார் ஜெயம் ரவி, அவருடைய ஃப்ரெண்டு ஆண்ட்ரூ, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாம் மதிக்காமல் என்கவுண்டர் பண்ணுறது, அதாவது என்னதான் உயரதிகாரிகள் அவங்கள கூப்பிட்டு வந்து வார்ன் பண்ணாலுமே அதை பற்றிலாம் கவலைப்படாமல் எங்கே தப்பு நடக்குதோ அதை தட்டி கேட்குற போலீஸ் அதிகாரியாக இருக்கார் ஜெயம் ரவி. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைக்கோ கொலைகாரன் நிறைய பெண்களை கடத்தி கொலை பண்ணுறா. இந்த ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி அண்ட் அவருடைய நண்பரான ஆண்ட்ரூ தலைமையில் ஒரு குழுவை நடத்த அந்த குழு பாத்தீங்க அப்படின்னா கொல்ல வேண்டிய சைக்கோ த்ரில்லர் கொல்லாம வேறொருத்தரை கொண்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா காவல்துறையில இருந்து ஒதுங்கி வாழ்றாரு ஜெயம் ரவி. அதே மாதிரி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு குற்றவாளி ஜெயம் ரவிய பழிவாங்க பிளான் பண்றாரு. இப்படி பார்த்து பழகின அதே ஸ்டோரியோட இருக்கு இறைவன். பட் இருந்தாலும் அப்பப்போ இந்த போர் அடிக்காமல் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டோட ஒரு சினிமாவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கான ஒரு ரைட் சாய்ஸாக இருக்கும். OTT-யில் புதுசில் அடுத்ததாக உங்களுக்காக நாங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய படம் தான் ரங்கோலி. வாலி மோகன்தாஸ் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ரங்கோலி திரைப்படமும் ஒரு இயல்பான நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நிறைய நடுத்தர குடும்ப மக்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை மையமாக வச்சு தான் வந்திருக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லலாம். சத்யா அப்படிங்கிற ஒரு
ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அவன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்லயே ஒரு டாப்பராக இருக்கான். அவன் படிக்கக்கூடியது ஒரு அரசு பள்ளி. அந்த அரசு பள்ளியிலேயே ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்டாக இருக்கான், நிறைய ஸ்கோர் பண்ணுறான். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரசு பள்ளிக்கு பெருமை சேர்த்துறான். ஆனால் இதை பார்க்கக்கூடிய அப்பா காந்தி பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது தன்னுடைய மகனை தனியார் பள்ளியில் சேர்க்கணும், அப்போ தான் அவனுக்கு ஒரு பெருமை, அதுதான் அவனுக்கு சொசைட்டியில் ஒரு பேரை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்காக கூடுதலாக வேலை செய்கிறதுக்கு கூட நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பையனான சத்யாவை காந்தி கொண்டு போய் ஒரு தனியார் பள்ளியில் சேர்த்துறாரு. ஆனால் அங்கே சத்யாவுக்கு புதிய ஒரு சூழ்நிலை, ஏன்னா இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு இயல்பான நண்பர்கள், அவனுடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்கள்னு இருந்துச்சு. ஆனால் அந்த புதிய ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் ரொம்ப பெரிய பணக்கார பசங்களாக இருக்காங்க. அண்ட் அவருடைய அப்பாவுமே பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலான நேரத்துக்கு வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ அந்த விஷயம் எப்படி செட் ஆச்சு, இந்த மாற்றம் அவனுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதோட ஒரு இயல்பான கதையாக டிரெக்ட் பண்ணியிருக்காரு வாலி மோகன் தாஸ். ரங்கோலி கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நம்ம கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயத்தை ரிப்ளிக்காவாக கொடுத்துருக்கிறது வாலி மோகன் தாஸ்க்கு ஒரு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரங்கோலி உங்களுடைய ஃபேமிலியோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ட்ராமாவாக அமைஞ்சிருக்கு. ஓடிடியில் புதுசில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் சந்திரமுகி 2. எஸ், 2005 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஜோதிகா அவங்களுடைய நடிப்பில், பி வாசு அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த சந்திரமுகி படத்தினுடைய ரெண்டாவது பாகமாக 2023 வெளிவந்திருக்கக்கூடிய இந்த படத்தில் லீட் ப்ளே பண்ணியிருக்காங்க ராகவா லாரன்ஸ், கங்கனா ரணாவத் அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மேனன், ராதிகான்னு பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்காங்க ரங்கநாயகி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ராதிகா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களோட வீட்டில் தொடர்ந்து பல துர்சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. அவங்களுடைய ஃபேக்ட்ரி தீ விபத்தில் மாட்டிக்குது, அதே மாதிரி அவங்களுடைய இளைய மகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் ஆக்சிடென்ட்டில் போயிடுது, அதே மாதிரி அவங்களுடைய பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா வேறொரு மதத்தை சேர்ந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய குலதெய்வத்தை இவங்க வழிபடாமல் இருக்கிறதா பிரச்சனை அப்படிங்கிறது தெரியவருது. ஆனால் அப்போ அவர் சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மறுபடியும் உங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து உங்களுடைய சொந்த ஊர், அதாவது உங்கள் குலதெய்வம் இருக்கக்கூடிய சொந்த ஊருக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ராதிகா அண்ட் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே, அவங்களுடைய பெரிய பொண்ணு இருக்காங்களே, அவங்களுடைய பெரிய பெண்ணுடைய குழந்தைகளை பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய பாடிகார்டாக இருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ், அவங்களுடைய இளைய மகளான லக்ஷ்மி மேனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து அவங்களுடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய சொந்த ஊருக்கு போகிறாங்க. அங்கே அந்த சந்திரமுகியினுடைய பங்களாவினுடைய ஓனராக முருகேஷன் இருக்காரு, அவர் தான் வடிவேலு. இப்போ அங்கே போயிருக்காங்கல்ல, இவங்க நிம்மதியாக அந்த கோயிலுக்கு போனாங்களா, நிம்மதியாக அந்த குலதெய்வ வழிபாட்டெல்லாம் முடிச்சாங்களா அப்படிங்கிறதா படத்தினுடைய கதை. இதுக்கு இன்பெட்வீலில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரமுகி கெஸ்ட் அப்பியரன்ஸ்லாம் பண்ணுது. ஸோ மறக்காமல் உங்களோட ஃபேமிலியோட மறுபடியும் நீங்கள் ஒரு சந்திரமுகி லவராக இருக்கீங்க, 90s கிட்டோடைய இந்த நாஸ்டாலஜி ஃபிலிமை மறுபடியும் இந்த ஒரு நியூ வெர்ஷன் ஆஃப் சந்திரமுகியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைம் இருந்தால் அந்த படத்தை பாருங்கள் அப்படிங்கிறது எங்களுடைய சஜஷன்.